ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா, நம்ம கியூஸ்க்வெர்ஸ் என்கிரிப்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த என்கிரிப்டிங் சிஸ்டம் எப்படி ஒரு மெசேஜை என்கிரிப்ட் பண்ணணுங்கிற பார்த்துக்கிடும். இப்போ நான் வந்து ஹலோ அப்படிங்கிற மெசேஜை இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நான் என்கிரிப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல நம்ம ஏபிசிடிஇஎஃப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஹச்சு, ஹச்சோட நம்பர் பார்த்திங்கன்னா 1 2 3 4, அந்த நம்பரோட சேர்த்து டைப் பண்ணுவோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போய்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு ஹச்சு மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹச்சோட வேல்யூ நம்மளுக்கு 8. அப்படிங்கும்போது ஹச்சு ஈக்குவல் டு 8. அடுத்தால இ பார்த்தோம்னா இ ஈக்குவல் டு ஏபிசிடி 5. அதால் எல் பார்ப்போம். எல்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா எல் ஈக்குவல் டு 10 11. இன்னொரு எல் இருக்குது, அதுக்கும் 11 தான். எல் ஈக்குவல் டு 11. இப்போ அடுத்தால கடைசியாக ஓ பார்க்க போகிறோம். ஓ 10 11 14 வச்சுக்கிறோம். ஓ இப்போ இதை வந்து என்கிரிப்ட் பண்ண நினைச்சுவாங்கன்னா ஒரு கீ யூஸ் பண்ணுவாங்க. கீக்கு வந்து ஏதாவது நான் வேலையை கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கீ ஈக்குவல் டு ஏதாவது நம்பர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 3 வச்சுக்கோங்க, அந்த நம்பர் கூட +3 ஆட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அது எல்லாம் அடிஷனல் இல்லை மைனஸ் பண்ணுவாங்க. +3 அப்படி ஒவ்வொரு கூடயும் +3 கிடைக்கும்போது நம்மளுக்கு ஒரு நியூ நம்பர் கிடைக்கும். அந்த நம்பருக்கு நேராக என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை தான் இந்த ஹச்சுக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 8 9 10 11. இப்போ 11வது வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஹச்சு வந்து 8 9 10 11 கே. அப்போ ஹச்சுக்கு பதிலாக கே இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக யூஸ் ஆட் பண்ணி அந்த வார்த்தைக்கு நேராக என்ன நம்பர் வருதோ அதை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. இதான் கீ ஸ்கிப்பரோட என்கிரிப்ஷன். இதை நம்ம எப்படி இப்போ ப்ரோக்ராம் எழுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, மெசேஜ் அப்படின்னு ஈக்குவல் டு ஹலோவே வச்சுக்கிடும். ஹலோ ஹலோ. இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த ஏபிசிடி வேணும். அப்போ அதுக்கு லெட்டர்ஸ்னு பேர் வச்சுக்கிடும். லெட்டர்ஸ் ஈக்குவல் டு ABCDEFGH அடிச்சாச்சு. இப்போ அடுத்தால என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஃபார் லூப்பை ரன் பண்ணி இந்த இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் நம்ம அதில் எது வரை என்கிரிப்ட் பண்ணால் ஹலோங்கிற வார்த்தை முடியுத வர, அப்போ ஐஇன் மெசேஜில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையாக அது யூஸ் என் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுக்க போகிறோம். மெசேஜ் அந்த வார்த்தை வந்து நம்ம லெட்டர்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். இஃப் ஏன்னா இப்போ ஹச்சுக்கு பதிலாக இப்போ அவங்க 1 கொடுத்தா நம்ம 1 என்கிரிப்ட் பண்ண முடியாது, அப்படியே யூஸ் பண்ணிக்கிடும். அதனால் அந்த வார்த்தையை இங்கே செக் பண்ணிக்கிடும். இப்போ இஃப் ஐங்கிற இடத்துல முதல்ல ஹச்சு வரும், இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணி ஹை இன் லெட்டர் லெட்டர்ஸில் இருந்தால் தான் நம்ம என்கிரிப்ட் பண்ண முடியும். இப்போ என்ன செய்யணும்னா, ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்படின்னா அதுக்கு வேல்யூன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணும். ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம்னா, ஐயோட வேல்யூவை எதில் கண்டுபிடிக்கும், லெட்டர்ஸில். அப்போ லெட்டர்ஸ் டாட் ஃபைண்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைண்டுங்கிற நம்ம ஐயோட இதை கண்டுபிடி ஐயில் வந்து ஹச் இருக்கும், அதாவது ஹச் ஐ ஈக்குவல் டு ஹச் மொதல் இண்டெக்ஸ் வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம். அப்போ ஐயில் வந்து ஹச் இருக்கும். ஃபைண்ட் ஹச் கொடுத்தோம்னா இந்த ஹச்சுங்கிறது இந்த லெட்டரில் எந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் ஹச் டபுள் கொட்டேஷனில் போடணும், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ அதுக்கு மேலே நம்ம கீ கொடுக்கணும். நாங்கள் வந்து கீ ஈக்குவல் டு 3 கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்லப்போனால், நம்ம ஹச்சோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு அது கூட நம்ம கீ ஆட் பண்ணணும். ப்ளஸ் கீ இப்போனா நம்ம கீ ஆட் பண்ணியாச்சு. இது நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பார்த்துருக்கோம், 0 ஆரம்பிக்கும். அப்போ ஹச்சோட இண்டெக்ஸ் நம்மளுக்கு கீ 0 ஆரம்பிக்கும். நம்மளுக்கு 1 வரணும்னா சிம்பிளாக +1 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கீயோட ஆட் பண்ணி அது கூட 1 ஆட் பண்ணால் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னென்னு ஆட் பண்ணிட்டோம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூவோட வேல்யூவை நம்ம இப்போதைக்கு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். புதுசாக ஒரு வார்த்தை, அதுக்கு வந்து நான் இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிரிப்ட் என்கிரிப்ட் மெசேஜுக்குன்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். இந்த எம்டி ஸ்ட்ரிங்கில் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த மொதல் வார்த்தையை நான் ஆட் பண்ணணும். அதுக்கு என்கிரிப்ட் நம்ம ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன்லேயே பார்த்துருக்கோம். ப்ளஸ் ஈக்குவல் டு லெட்டர்ஸில்
அதோட இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம அசஸ் பண்ண போகிறோம். அதனால் ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் வேல்யூ. இப்போ இங்கே என்ன நடக்குன்னா, இதோட ஆட் பண்ணியாச்சு, ஆட் பண்ண இண்டெக்ஸ் வேல்யூ வேல்யூவில் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் லெட்டர்னு கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க என்ன லெட்டரோ அதுக்கு இப்போ நம்ம என்கிரிப்டில் ஆட் பண்ணிட்டோம். அப்போ மொதல் வார்த்தை ஹச்சுங்கிறது என்கிரிப்ட் ஆயிரும். இப்படி ஃபார் லூப் ஒவ்வொன்றா ரன் ஆகி என்கிரிப்ட் ஆகும். இப்போ எல்ஸ் பிளாக், அப்படி இல்லைன்னா எல்ஸ். இப்போதைக்கு எல்ஸ் பிளாக் வேண்டாம், இதை என்கிரிப்ட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிண்ட், ஐயோ லெட்டர்ஸா வேல்யூ, இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக என்கிரிப்ட் ஆகும். இதை கடைசி நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரிண்ட் மெசேஜ் இஸ் என்கிரிப்ட் டு அப்படின்னு அவுட்புட்டில் கமா நம்ம என்கிரிப்ட் மெசேஜில் வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். என்கிரிப்ட், இப்போ என்ன செய்யறோம்னா இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஏ சாரி, டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ண மாட்டேன். இங்கே டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இங்கே சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னே இந்த ஹலோவையும் நம்ம அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ண வைப்போம். ப்ரிண்ட் பிஃபோர் என்கிரிப்ஷன் கமா இதில் ஸ்டே பண்ணியிருக்கோம் மெசேஜில், மெசேஜ் இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வந்து வெறும் எல்எல்எல்லா ஃபுல் வார்த்தையும் என்கிரிப்ட் ஆயிருக்கு. இதில் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது. ஃபைவ் ஃபைன் லெட்டர், லெட்டர் ப்ளஸ் கீ வேல்யூ, இங்கே என்ன நடக்குது? இப்போ இதை ப்ரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன தப்பு நடக்கு. ப்ரிண்ட்டு ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்எல் வார்த்தையாக வருது. ஏன் ஃபாலோ எல்லாம் கரெக்டாக தானே வருது? ஐ எல் ஹச்சு, ஓ சாரி, இங்கே ஹச்சு கொடுக்கக்கூடாது, ஐ கொடுக்கணும். அதான் ஹச்சோட இது மட்டும்தான் அப்போ என்கிரிப்ட் ஆகுது. ஹச்சுக்கு பதிலாக ஐ கொடுக்கணும். இது வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே டைப் பண்ணிட்டேன். இப்போ பழையபடி நம்ம இதை மாற்றிடுவோம். என் என்கிரிப்ட் இல்லைனா ஹச்சு மட்டுமே அதை என்கிரிப்ட் பண்ணுது. திரும்ப திரும்ப லூப் ரன் ஆகுது. ப்ளஸ் ஈக்குவல் டு இப்போ ரன் பண்ணால் கரெக்டாக வரும்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு லிப்ஸுங்கிற என்கிரிப்ட் ஆகிருக்கு. மெசேஜ் என்கிரிப்டட் டு ஹலோ வந்து லிப்ஸ்னு என்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம டிக்ரீட் பண்ணுறதுனு இப்போ பார்ப்போம். இப்போ இதே மாதிரி பழையபடி நம்ம இதை டிக்ரீட் பண்ணணும். இதுக்கு அதே மாதிரி இன்னொரு ஃபார் லூப், ஃபார் இதுக்கு நம்ம ஜே யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஜே இன் மெசேஜ், இந்த இடம் மெசேஜ் இருக்காது, ஏன்னா நம்ம என்கிரிப்ட்லேருந்து தான் டிக்ரிப்ட் பண்ண போகிறோம். அப்போ என்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜேஇன் என்கிரிப்ட், என்கிரிப்ட். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த என்கிரிப்ட் வார்த்தை நம்ம லெட்டர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இஃப் ஜேஇன், ஜேஇன் லெட்டர்ஸ், அதுக்கு முன்னாடி டிக்ரிப்ட்டுன்னு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதில் தான் அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். டிக்ரிப்ட் ஈக்குவல் டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கோலன் வச்சுக்கிடுவோம். லெட்டராக இருந்தால் இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அப்படியே காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி பேஸ்ட். இப்போ இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதில் மைனஸ் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், இந்த கீ அப்படியே மைனஸ் பண்ணிட்டால் நம்மளுக்கு பழைய நம்பர் கிடச்சிடும். வேல்யூ மைனஸ். இப்போ நம்ம அவுட்புட்டில் இங்கே டிக்ரிப்ட் யூஸ் பண்ணணும். டிக்ரிப்ட் இப்போ அவுட்புட்டில் ப்ரிண்ட் பண்ணணும். ப்ரிண்ட் மெசேஜஸ் டிக்ரிப்ட் டு போட்டு நம்ம அவுட்புட்டில் டிக்ரிப்டை ப்ரிண்ட் பண்ணணும். டிக்ரிப்ட்
இப்போ என்னென்னா அதை ரன் பண்ணுவோம். இதுக்கு சரி நான் ஏதோ ஏற விட்டுறேன், சரி டீயை விட்டேன். ஆ இப்போ கரெக்டாக இருக்கும். டிக்ரிப்ட் இப்போ ரன் பண்ணணும்டா. இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் எனக்கு டிக்ரிப்டில் ஏதோ பிரச்சனை வருது, எல்லாம் கேக்கேன்னு வருது. மறுபடியும் காப்பி பண்ணதில் இருந்தால் பண்ணிட்டு நான் ஐ கொடுத்துட்டேன். சரி ஜே வேரியபிள் கொடுக்கணும், எனக்கு நம்ம ஜேவை தான் யூஸ் பண்ணோம். இப்போ கரெக்டாக வரும், ஜே தானே, எஸ் ஜே தான். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம டிக்ரிப்ட் பண்ணியாச்சு ஹலோன்னு. பிஃபோர் என்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஹலோங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு என்கிரிப்ட் பண்ணால் நம்மளுக்கு லிப்ஸ் மாதிரி வார்த்தை கிடச்சிருக்கு, அதை டிக்ரிப்ட் பண்ணால் ஹலோன்னு வந்துட்டு. இப்போ வேறு வார்த்தை ஏதாட்டு கொடுத்து பார்ப்போம் மெசேஜில். வெல்கம் டு பைத்தான் டைப் பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ணுவோம்பா. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் நான் நினச்சி இதுதான். இப்போ நம்மளுக்கு இப்போ என்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சு. ஏன்னா இப்போ நம்ம வார்த்தை இதில் வந்து என்ன ஆட் பண்ணோம்னா இதில் இருக்குது டபிள்யூ, டபிள்யூ டபிள்யூ கூட ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணும்போது பிரச்சனை வராது. இப்போ நம்ம இசட்டுங்கிற வார்த்தை இதில் இருக்கும், ஒய்ங்கிற வார்த்தை இதில் இருக்குது. இந்த ஒய் கூட நம்ம ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணோம்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சாக வருது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல நம்ம எரர் வருது. அப்போ இந்த எரரை நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அங்கே கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதோட இப்போது ஒய்யோட வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எத்தனை 26 25 வச்சுக்கோங்க, 25 + 23 ஆட் பண்ணுவாங்க, 28 கிடைக்கும். இந்த 28 வந்து நம்மளுக்கு ஏபிசிடிலே இருக்காது, மொத்தமே 26 தான். அப்படிங்கும்போது இந்த 28 நம்ம என்ன செய்யணும் தெரியும்னா அந்த 28 26 கழிச்சிருவாங்க அல்ஃபாபெட்டிக் லென்த் ஆஃப். இந்த லென்த் எவ்வளோ அது அல்ஃபாபெட்டிக் இருக்கோ அதை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 3 கிடச்சிடும். அப்போ அந்த 3 என்ன வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையை அதுக்கு பதிலாக ஸ்டோர் பண்ணுவாங்க. இப்போ நான் இதை ப்ரோக்ராம் ஆகிடிக்கேன். அப்போ உங்களை இது என்கிரீட் பண்ணதுக்கு முன்னே நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். இஃப் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்ம சீரோலேருந்து ஆரம்பிக்கிறனால இங்கே வந்து நம்ம ஈக்குவல் டு செக் பண்ணணும். லென் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படி இருந்ததுனால் நம்ம என்ன செய்யணும்னா வேல்யூவை மைனஸ் பண்ணணும். வேல்யூ மைனஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து நம்ம எதில் கழிக்கணும்னா அதாவது லென் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படி ஆட் பண்ணி கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னச்சுன்னா என்கிரீட் பண்ணணும். அப்போ இந்த என்கிரீட் வந்து இஃப் வெளியே லூப்புக்கு வெளியே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ரன் பண்ணுவோம் நம்ம எரர். அதே மாதிரி இங்கேயும் என்கிரீட் பண்ணும்போது டிக்ரீட் பண்ணும்போது பண்ணணும். நான் டிக்ரீட் பண்ணும்போது அங்கே ஆட் பண்ணணும். இதே கண்டிஷன் தான் இங்கேயும் செக் பண்ணி பார்க்கணும். இதை காப்பி பண்ணிவிடுவோம். காப்பி இதை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம ப்ரோக்ராம் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். கோலன் வச்சுட்டேன்னா கோலன் வச்சுட்டேன், வேல்யூ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ரன் பண்ணுவோம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸப்டட் இன்டென் சாரி எங்கேயோ இன்டென் பண்ணியிருக்கேன். எந்த லைன் 19 இந்த பேஸ்ட் பண்ண இடத்துல தான் இன்டென்ட் ஆகிட்டு உள்ள. சரி இப்போ கரெக்டாக இருக்கும் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சோல் வைட் பண்ணுங்க நண்பா ஒரு நிமிஷம். சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ நண்பா. இப்போ ரன் பண்ணும் கரெக்டாக இருக்கும், ரன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெல்கம் டு பைத்தான் வந்து நம்ம என்கிரீட் பண்ணோம்னா ஏஐபி ஒரு ரேண்டமான வார்த்தை வந்துருக்கு. நம்ம அடுத்த டிக்ரீட் பண்ணும்போது வெல்கம் டு பைத்தான் வந்துட்டு. இப்போ இங்கே என்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து என்கிரீட் பண்ண மாட்டோம். ஸ்பேஸ் ஏன்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது. இப்போ லூப் உள்ளே போவோம். அதுக்கு தான் இங்கே செக் பண்ணேன். இப்போ இஃப் ஐயின் மெசேஜ் இங்கே செக் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் இங்கே விட்ருக்கோம் வெல்கம் டு பைத்தான். இந்த ஸ்பேஸ் வந்து இந்த வார்த்தையில் இருக்காது, அப்போ இதுக்குள்ளே என்கிரிப்ட் ஆகாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ண போகிறோம் அந்த இடத்துல. அப்படி வந்து இல்லைன்னா அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸ்பேஸை எந்த விதமாக என்கிரிப்ட் பண்ண தேவையில்லை. எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணி எல்ஸ் என்ன செய்ய போகிறோம்னா என்கிரிப்ட் கூட
ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த ஐயில் என்ன வார்த்தை இருக்கோ அதாவது ஸ்பேஸை வந்து என்கிரிப்ட் கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதே மாதிரி தான் டிக்ரிப்ட்லேயும். எல்ஸ் டிக்ரிப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஜேல என்ன ஸ்பேஸ் இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான் டிக்ரிப்ட் பண்ணும்போது. இப்போ இதை ரன் பண்ணுவோம், ஸ்பேஸோட அவுட்புட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு வெல்கம் டு பைத்தான். இங்கே அதேமாதிரி இங்கே ஸ்பேஸோட நம்மளுக்கு ஸ்பேஸோட அவுட்புட்டில் என்கிரிப்ட் ஆகும்போது ஆயிருக்கு. அதேமாதிரி டிக்ரிப்ட் பண்ணோன்னா வெல்கம் டு பைத்தான் ஸ்பேஸோட வந்திருக்கு. அவ்வளோதான் நண்பா, இதான் நம்ம எப்படி ஒரு மெசேஜை ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அவ்வளோதான் நண்பா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.